வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 6 புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு மற்றும் இன்றைக்கு எங்கே மழை தொடங்கியிருக்கிறது, வானிலை அமைப்பு என்ன, டெல்டா மாவட்டங்கள் உட்பட சில மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு ஏற்படுத்த வானிலை அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது, மேலும் வரக்கூடிய நாட்களில் வானிலை அமைப்பு எப்படி அச்சப்பட வேண்டாம், எல்நினோ குறித்து போன்றவையெல்லாம் இந்த அறிக்கையில் இறுதி வரை சமர்ப்பிக்கிறேன். இறுதி வரை இருந்து கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னார் அணை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை இதெல்லாம் 6 சென்டிமீட்டர். மேலும் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி தலா 4 சென்டிமீட்டர். மேலும் புதுச்சேரி மற்றும் சேலம் மாவட்டம் ஏற்காடு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, விழுப்புரம் மாவட்டம் வானூர் இதெல்லாம் 3 சென்டிமீட்டர். கோலியனூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, கோலியனூர் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, விழுப்புரம் மாவட்டம் பலவனூர், மூங்கில் துறைப்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் மேட்டூர் சேலம் மாவட்டம் இதெல்லாம் 2 சென்டிமீட்டர். மேலும் கேதார் விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்ட தலைநகர் விழுப்புரம் மற்றும் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம், சோளையாறு கோயம்புத்தூர் மாவட்டம் இதெல்லாம் 3 சென்டிமீட்டர். மேலும் பல இடங்களில் 2-1 சென்டிமீட்டர் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, ஒடிசா கடலோரம், வடக்கு ஆந்திர பிரதேசம், ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக, அதாவது கடலோடு இணைந்த காற்றழுத்த தாழ்வு, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக, கீழடுக்கு சுழற்சி வலுவான சுழற்சி, அதாவது தாழ்வு பகுதிக்கு முந்தைய நிலை நிலையாக நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது அப்படியே உள்ளே நுழையும். ஒடிசா சட்டீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம் வரைக்கும், மகாராஷ்டிரா வரைக்கும் உள்ளே நுழையும். இருந்தாலும் இந்த மேற்கு காற்றோட ஈர்க்கும் வேகம் குறையும். இதனால் என்ன ஆகுன்னா, பாலக்காட்டு கணவாயில் வேகமாக வரக்கூடிய காற்று என்பது வேகம் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைக்கு வாய்ப்பு, அதாவது மலை கணவாய் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. அதிகமாக காற்று வந்தாலே காற்று பகுதியில் காற்றாக இருக்கும், மழைக்கு ஜீரோன்னு சொல்லலாம். ஆனால் இப்போது காற்று பகுதிக்கு கூட வரக்கூடிய நாட்களில் மழைக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இதற்கு மேல் தீவிரமடையாது, இனிமேல் அடுத்துக்கு அடுத்த நிகழ்வு தான், அது 10ஆம் தேதிக்கு, 10ஆம் தேதியில் 11ஆம் தேதி 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி நிகழ்வு மிக வலுவாக, நிச்சயமாக நல்ல வலுவாக இருக்கும். அது தென்சினக்கடல் நிகழ்வு. இவ வரக்கூடிய 2 நிகழ்வுமே காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் வெப்பசலன மழையை மீண்டும் தொடக்க ஏற்கக்கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது. ஆனால் ஏற்கனவே பெய்த கனமழை அந்த மழையெல்லாம் இருக்காது, ஆனால் ஒதுக்கியிருக்கூடிய இடங்களுக்கு பெய்யும், ஆங்காங்கே காற்று குவிதலை ஏற்படுத்தி பெய்யும். மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே இன்று முதல் ஏற்பட இருக்கிறது. ஆனால் கொட்டி தீர்த்து விடாது, நல்லா புரிஞ்சுங்க, அதிகமாக எதிர்பார்த்துறாதீங்க. இப்போ நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம், புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டம்லாம் மழை பொழிஞ்சிருக்கு. நேற்றைக்கு அதான் சொன்னோம், கிருஷ்ணகிரி தொடங்கி புதுச்சேரி வரைக்கும் கடலோரம் வந்துச்சுன்னு சொன்னோம். இன்றைக்கும் அதே போல் கடலோரத்திற்கு வரும். இன்றைய வழித்தடம் பார்த்தீங்கன்னா, இன்றைய மழைப்பொடி வந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரியுது, தென் மாவட்டங்களுக்கு குறைவான வாய்ப்பு, தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு உறுதி. தற்பொழுது மழைப்பொடி பார்த்திங்கன்னா, இந்த குமுளி பகுதியில் மழைப்பொடி தொடங்கியிருக்கு, வால்பாறை பகுதியில் மழைப்பொடி தொடங்கியிருக்கு, அதே போல் பாலக்காடை ஒட்டியுள்ள பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்குப்புறம் அந்த சிறுவாணி வெள்ளியங்கிரி பகுதியில் மழைப்பொடிவு தொடங்கியிருக்கிறது, அட்டப்பாடி பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது, நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கியிருக்கிறது. வால்பாறை சுற்று வட்டாரம் நல்ல மழைப்பொழிவு, நல்ல ஒரு கனமழைப்பொழிவு தெரிகிறது. வால்பாறை சுற்று வட்டாரம் ஆட்டக்கட்டி மற்றும் அப்படியே கொடைக்கானல் வரைக்கும் உள்ளே இன்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. அந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டத்திற்கும், மதுரை மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் ஆங்காங்கே வருவதற்கும், டெல்டா மாவட்டங்கள்லேயும் வேதாரண்யம் கூட மழை வாய்ப்பு தெரியுது. இன்றைக்கு வேதாரண்யம் கூட இரவில் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் உறுதிப்படுத்திடாதீங்க, அதாவது முழுமையாக இன்றைக்கு பெய்ய நம்பிடாதீங்க. ஆனால் உயிர் கொடுக்கும் மழையை நான் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன். தலைங்காயிருக்கும் முத்துப்பேட்டை பகுதிக்கு, திருத்துறைப்பூண்டி கூட ஒரு கொஞ்சம் அன்றைக்கு மழை பெய்ததில் கொஞ்சம் தப்பிச்சிச்சு.
கொஞ்சம் ஈரம் இருக்கு. உயிர் கொடுக்கும் மழையை எதிர்நோக்கி இருக்கிறது முத்துப்பேட்டையும் தலைஞாயிறு பகுதியும். கண்டிப்பாக இன்றைக்கு அல்லது நாளைக்கு, இன்றைக்கு பெய்யாவிட்டால் நாளைக்கு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை உட்பட மழைக்கு வாய்ப்பு சாதகம் தெரிகிறது. மேலும் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை பொழிவு, நாளைக்கு மழை பொழிவு பார்த்திங்கன்னா, நாளைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு கண்டிப்பாக மழை பெய்யுங்க, பரவலாகவே தெரியுது. நாளைக்கு இன்றைக்கு ஒதுக்கினால் நாளைக்கு உண்டு, ஆனால் இன்றைக்கு வந்தால் தாமதமாக தான் வரும். எப்படியும் ஒரு 8-9 மணி 10 மணி ஆகிடும், நள்ளிரவு கூட வரலாம். அதிகாலையில் வேதாரண்யம் பகுதிக்கு, தலைஞர் பகுதிக்கு வாய்ப்பு தெரிகிறது. கடலோரமும் வருவதற்கு நாளைக்கு உறுதியான வாய்ப்பு இருக்குது. வேதாரண்யம், தலைஞாயிறு, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை கடலோரம் வரைக்கும் நாளைக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது. இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 3 நாட்களில் கண்டிப்பாக நான் பெய்யும், மழை பெய்யும்னு எதிர்பார்க்கக்கூடிய இடம் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை எல்லாமே பரவலாகவே 2-3 நாளைக்குள்ளே கண்டிப்பாக மழை பெஞ்சிடும். முத்துப்பேட்டை, திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நான் மழை இருக்கேன், காற்றுப்பகுதிக்கு மழை. திண்டுக்கல் மாவட்டம் காற்றுப்பகுதிக்கு மழை தெரிகிறது. ஆனால் காற்றுப்பகுதினா நேரடியாக ஒரு வலுவான காற்றுப்பகுதியாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சிக்கும் நெகமத்திற்கு இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் சந்தேகம். ஆனால் இந்த பக்கம் கிழக்கு தாராபுரம், பழனி, அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம், அப்படியே மணப்பாறை, திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி உறுதியாக தெரியுது. அதே போல் ஈரோடு மாவட்டத்துக்கும் வரக்கூடிய 3 நாளில் நல்ல மழை பொழிவு இருக்குங்க. இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளை மறுநாளைக்குள்ளற சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் கேரள எல்லையோரம், திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு ஓரம், அதாவது திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி, மானூர் இந்த பகுதிக்கும், ஆழியாறிலேருந்து அப்படியே பழனி வரைக்கும் உள்ள இந்த மலைப்பகுதிகளுக்கு மழை தெரிகிறது, கொடைக்கானல் மலைப்பகுதி. மேலும் பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட தெற்கு பகுதி, அதாவது மைசூர், மாண்டியா, சாம்ராஜ் நகர், அப்படியே அந்த மழைப்பொடி வந்து சேலம் மாவட்டத்துக்கும், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும், சேலம் மாவட்டத்தை ஆத்தூரையும் தாண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும், அதேபோல் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் கூடுதல் பரப்பில் வரக்கூடிய 3 நாளில் 2 நாளாவது நல்ல மழை பொழிவு தெரிகிறது. இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு உறுதினு சொல்லிகிட்டே இருக்கேன். அதே திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும், திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்திற்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது. இந்த தென் மாவட்டத்தை மட்டும்தான் என்ன அறிவிக்கலை, எங்கே என்ன தென்கோடியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மழை இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும், மாஞ்சோலைக்கு இருக்கும், அதே போல் மேற்கே பாபநாசம் பகுதிக்கு இருக்கும். தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் மற்றும் அந்த மேற்கு பகுதியில் இருக்கும் கண்டிப்பாக. அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதிக்கு தெரியுது. தேனி மாவட்டத்துக்கு கொஞ்சம் நல்ல மழை தெரியுது. தேனி மாவட்டத்தையும் தாண்டி மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 3 நாளில் நம்ம அறிவிக்கப்பட்ட இடத்துல மழை பெய்யும். இன்றைக்கு எதிர்பாருங்கள், இல்லாட்டி நாளைக்கு எதிர்பாருங்கள். நாளை மறுதினத்துக்குள்ளே, அதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ளே இந்த இடத்துல மழை பெய்யும். டெல்டாவிற்கு வெள்ளிக்கிழமைக்குள் நாளைக்கே பெய்யுங்க. இன்றைக்கு ஒதுக்கினால் நாளைக்கே கூடுதல் வாய்ப்பு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன, காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது செயலிழந்து நிலையாக மாறி இருக்கிறது. காற்றோட வேகம், மேற்கு காற்றோட வேகம் கூட இருக்குது. வெப்பசலன மழைப்பிடிப்பு, மேற்கே வெயில் அதிகமரிச்சிருக்கு. பாலக்காட்டு கணவாயில் வெயில் அதிகரிச்சிருக்கு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் கிழக்கு நோக்கி கொண்டு வரும், நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது. அதே போல் இந்த நிகழ்வும் அடுத்த நிகழ்வும் இப்படி வீக்காக இருந்தாலும் தென்மேற்கு பொறுமழை சாரலாக இருந்துகிட்டே இருக்கும், வெப்பச்சலன மழையும் இருந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவிலே மழை பெய்திடாது, அதை விட இல்லாமலும் போயிடாது. கடந்த ஆகஸ்ட் மாதம் போல் வெய் வறட்சியை கொடுத்ததில்ல, அந்த வறட்சி இல்லை. பொள்ளாச்சி பகுதியிலெல்லாம் இப்போது, உடுமலைப்பேட்டை பகுதியிலெல்லாம் டிராக்டரில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அவர்கள் என்னென்ன அச்ச உணர்வு, தென்னைக்கு தண்ணீர் இப்போ வறட்சியாக இருக்குது, இன்னும் வறட்சி அதிகமாக போனால் கண்டிப்பாக ஒரு பெரும் வறட்சியை கொண்டு வந்தோம்னு அச்சம். கண்டிப்பாக அச்சப்பட வேண்டாம். தென்மேற்கு பருவமழை இருக்கிறது, அக்டோபர் 20 வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை தரும், நல்ல மழைப்பொழிவை தரும். நம்பிக்கையுடன் இருங்கள், தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். நன்றி.